السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. அன்புள்ள சகோதரி சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா விசேடமாக தன் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வகையான உற்சாகத்தையும் ஒரு ஆன்மீக பிரவாகத்தையும் நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் அவதானிக்கிற அதே நேரம் எங்களோட பிள்ளைகள்லேயும் அவதானிக்கிறோம். நாங்கள் எங்களோட குடும்பங்களில் இதுவரைக்கும் நாங்கள் பெருசாக குரான் ஓதாமல் இருந்தால் இப்போவே எல்லாரும் குரான் எடுத்து ஓதுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேர வணக்கங்கள் ஈடுபடுறது தயாராகிறாங்க. நீண்ட கால அளவுக்கு நோன்புகளை பிடிக்க அல்லாவுக்காக பட்டி நீக்க தயாராகிறாங்க. இவ்வாறான இந்த ரமலானுக்குரிய பரக்கத்துக்களை நாங்கள் அனுபவிச்சு கொண்டு வர்றோம். அந்த வகையில் நானும் யோசித்தேன் என்றால், இந்த ரமலானில் நாங்களும் எங்களோட சகோதரர்களோட அல்லாஹு தாலாவை பற்றின அவனை பற்றின ஞாபகங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நானும் ஒரு பதிவுகளை சில பதிவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வகையில் இந்த ரமலானில் அவ்வப்போது அல்லாஹு தாலாவுடனான எங்களோட பண்பாடுகள் எப்படி இருக்கும், அஹ்லாக்குனா மா அல்லாஹ், அல்லாஹு தாலாவுடனான பண்பாடுகள் எங்களோட பண்பாடுகள் எப்படி இருக்கணும் என்ற விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒவ்வொன்றாக அவ்வப்போது பதிவிட்டு அதை சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ளணும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த முதலாவது பதிவாக இது அமைது, அது எதுவாக இருக்கலாம் என்று யோசித்த நேரம், எல்லா அமல்கள் எல்லா விஷயங்களுக்கு முன்னால் அடிப்படையாக வரக்கூடிய தான், அதாவது நன்றி உள்ளவனாக இருக்கிறது என்ற விஷயம் குரானில் கலந்துரையாடப்படுறத, குரானில் சொல்லப்படுறத நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் நன்றி உள்ளவராக இருக்கிறது என்றது அது ஒரு ஆட்டிடியூட், அது ஒரு நடத்தை சார்ந்தது, அதாவது ஒரு மனோநிலை சார்ந்தது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் எங்கள்ட நடைமுறையில் எப்படி இருக்குது என்றால், நாங்கள் தொழுங்கன்னு சொல்லுவோம், அல்லது உபதேசிச்சு கொள்வோம், நோன்பு பிடிக்க சொல்லுவோம், குர்ஆன் ஓத சொல்லுவோம், சதக்கா செய்ய சொல்லுவோம். இப்படி நடத்தை சார்ந்த விஷயங்களை நாங்கள் ஏவி கொண்டவங்களாகவும் அது மாதிரியான விஷயங்களை விளக்குறவங்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நடத்தைகள் எப்படி ஒருத்தட்ட வெளியே வாரத்துக்கு முன்னால் அந்த நடத்தைக்கு உள்ளால் அந்த மூளையில் ஒரு விஷயம் வரணும், அந்த விஷயந்தாங்க ஒரு நடத்தையை வெளிப்படுத்தும். அப்போ இவ்வாறு அல்லாவுக்கான விஷயங்களை அல்லது உலகத்தில் நன்மையான விஷயங்களை ஒரு மனுஷன் செய்கிறதுக்கு அவனுக்கு முதல்ல மூளையில் என்ன வரணும் என்றதெண்டா, அவன் அல்லாஹ் எனக்கு செஞ்சிருக்கிற அருள்களுக்காக நான் நன்றி செலுத்தணுமே, அல்லாஹ் அளப்பரிய அருள்களை எனக்கு செஞ்சிருக்கிறானே என்ற இந்த நன்றி உணர்வு ஒரு மனுஷனுக்கு விதைக்கப்பட வேண்டியிருக்குது, அது உருவாக்கப்பட வேண்டியது. அது உருவாக்கப்பட்டுட்டால் அவன் தன்னால் அவன் மற்ற விஷயங்களை செய்வான். இது இதுக்கான உதாரணம், எது எப்படியான உதாரணம் என்று சொல்லலாம் என்றால், எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் நடந்து கொள்கிற விஷயம், அதாவது சாதாரண பெற்றோர்கள் எப்படி செய்வாங்க என்றால், அவங்க நீங்கள் இத்தனை மணிக்கு எழும்புங்க, படிங்க, ஓதுங்க, இந்த மேக்ஸ் செய்யுங்க, டியூஷன் போங்க, இப்படின்ட்டு ஒவ்வொரு நடத்தையும் அவங்க ஏவிக்கொண்டு சொல்லி கொண்டு இருப்பாங்க. அதை விடவும் படித்த பெற்றோர்கள் அல்லது விஷயம் தெரிஞ்சவங்க என்ன செய்யணும்ன்ட்டு அவங்க கதைச்சு கொள்கிறாங்கன்னா, பிள்ளைகிட்ட பேஷனை உருவாக்கணும், அதாவது ஒரு ஆர்வத்தை நாங்கள் ஏற்படுத்தி விட்டுறணும். அதை பிள்ளை அதை வாழ்க்கையில் நான் நல்லா படிச்சிருக்கணும், ஒரு சயின்ஸில் ஒரு பிள்ளை நல்லா வரணும்னா இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்கிறத விட சயின்ஸ் சம்மந்தமான பேஷனை தன் ஆர்வத்தை உருவாக்கி விட்டுட்டால் அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை என்ற வகையில் அந்த பேஷனை உருவாக்குற அந்த முயற்சியில் அவங்க ஈடுபடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைக்குரிய தன்வார்வத்தை உருவாக்கிவிட்டால் அந்த பிள்ளையே யோசித்து யோசித்து பல விஷயங்களை செஞ்சு கொண்டு போவோம். இந்த இது மாதிரி தான் நாங்களும் கூட இந்த ஒவ்வொரு வகையான ஆக்டிவிட்டி, அதாவது நடத்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறத விட நாங்கள் வந்து
அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த மனோநிலை, நன்றி அறிதலாக வாழ்றது என்ற அந்த மனோநிலைக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது பொருத்தமாக இருக்கும். இதை எதுக்கு நாங்கள் இது எங்களோட சமூகத்தில் தரத்தை அல்லது எங்களோட தரத்தை நாங்கள் எப்படி ஒப்பிடலாம் என்றால், ஒரு சின்ன பிள்ளையோட வளர்ச்சியோடு சம்மந்தப்பட்டது. ஒரு பிள்ளைகிட்ட, சின்ன பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகிட்ட நாங்கள் ஒரு கண்ணில் பார்க்குற ஒன்றை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு சொல்லுவாங்க. புத்தகம் படித்து கொடுக்கும்போது அது வரும், புத்தகம், குர்ஆன், அதாவது கதிரை என்று சொல்லுவோம். அந்த பிள்ளைக்கு அந்த ஆரம்பமாக படித்து கொடுக்குற பின்னணியில் நாங்கள் அந்த பிள்ளை கண்ணால் காணாததை சொல்லக்கூடாது, அந்த பிள்ளைக்கு விளங்கி கொள்ள, அதாவது சிந்திக்கிறது, கற்பனை பண்ணுறது, மதிப்பளிக்கிறது, எப்படியான கண்ணுக்கு காணாத வேர்டுகளை அல்ல சொற்களை படித்து கொடுத்தா அந்த பிள்ளை விளங்கி கொள்ளாது. இது மாதிரி தான் எங்கள் சமூகத்தில் தரமோ தெரியாது, நாங்களும் கூட நன்றி அறிதலாக இருக்கணும் என்ற அந்த பாயிண்ட்டு, அந்த மனோநிலை சார்ந்த விஷயத்தை நாங்கள் சமூகத்தோடு நாங்கள் பேசிக்கொள்ள தயாராகிறோம் இல்லை, எங்களுக்கு பேசவும் தெரியுதில்லை. அதுக்கு பதிலாக வெளிப்படையாக கண்ணால் பார்க்கக்கூடிய நடத்த சார்ந்த விஷயங்களை நிறைய நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சமூகத்துக்கு அந்த அல்லாவுக்காக நன்றியாக வாழுதல் என்றது அந்த அட்டிடியூட், அந்த மனோநிலை ஒழுங்காக விதைக்கப்படாத நிலையில் இந்த விஷயங்கள் எவ்வளோ தான் பேசினாலும் அவ்வப்போது அந்த சமூகம் அதை செஞ்சிட்டு அதை தொடர்ந்து செய்யாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு தஆலா இதுதான் வாழ்க்கை, அல்லாஹ் எங்களை படைச்சிக்கிறது அடிப்படையான நோக்கம்ன்றது மாதிரி சொல்றது எங்களுக்கு விளங்குது, அதுவும் எங்களுக்கு விளங்கி கொள்ளலும் இல்லையா. அல்லாஹ் படைச்சதுக்கு நாங்கள் ரிட்டர்ன் என்ன செய்யணும்னா நாங்கள் நன்றி உள்ளவங்களா இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லதஅலின்சானிஹைனுமினதர்லம்யகுன்ஷேஎம்மத்கூரா, நாங்கள் மனுஷனை படைச்சி அவன் படைக்கிற அந்த பாதையில் அவனுக்கு ஒரு காலம் வர இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்னதென்றே சொல்லப்பட முடியாத ஒன்றாக அவன் இருந்தான். இன்ன ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரவா இம்மா கஃபூரா, நாங்கள் அவனை படைச்சி போட்டு அதுக்கப்புறம் அவனை சுதந்திரமாக விட்டுட்டு சொன்னோம். இப்படித்தான் நன்றி உள்ளவனாக நீ அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறதா இருந்தால் இப்படி நீ வாழணும், நீ அல்லாஹ்க்கு நன்றி மறந்தவனாக இருக்கிறதா இருந்தால் இதுதான் அடுத்த பாதை என்று சொல்லி அவனுக்கு வாழ்வாங்கு வாழ்றதுக்கான பாதைகளை நாங்கள் காட்டி கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ என்ன விஷயம் என்றால், ஒன்றில் எங்களோட வாழ்க்கையில நோக்கமே அல்லது விஷயமே என்னென்னா, ஒன்று மனுஷன் நன்றி அல்லாட பார்வை, இந்த அடியான் ஒன்று நன்றி உள்ளவனாக இருக்க போகிறான் அல்லது அவனோட மனோ செயலை பின்பற்றி அவன் அல்லாவும் மறந்து வாழ போகிறான், இந்த இதுதான் விஷயம் என்னது. அப்போ இதில் இருந்து தான் எல்லா செயல்களும், அதாவது அதுதான் ஒரு மரத்தில் வேர் மாதிரி, நன்றி உள்ளவனாக இருத்தல் என்ற அந்த உணர்வு தான் வேர் மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இந்த பாயிண்ட்டை தான் சொல்லிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கால், அதாவது கால் வீங்கும் அளவுக்கு தொழூர் அந்த பின்னணியை கண்டு போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஏன் நீ இப்படி இவ்வளோ உங்களை கஷ்டத்தில் போட்டுக்கொள்றீங்க, உங்களோட முன் பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதேன்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ளவன் அடியானாக இருக்கணும் தானே, இருக்கவானம்மா, அதுக்கு தான் என்ன இவ்வளோ என்று அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறது பார்க்குறோம். அது மாதிரி இது பற்றி இருக்கிற இன்னொரு குர்ஆன் வசனத்தை நான் சொல்கிறேன். அல்லாஹு தஆலா பிரகடனப்படுத்தின ஒன்றாக இந்த குர்ஆன் வசனம் வருது. இதுதான் ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் பிரகடனமாக டிக்ளரேஷனாக செஞ்சு வச்சிக்கிறான் ஒரு விஷயத்தை என்னென்றா, லயின் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தி வாழ்வீங்களா இருந்தால் நான் இன்னும் இன்னும் அதிகரித்து தருவேன், வலயின் கஃபர்த்தும் இன் அதாபில் ஷதீன், ஆனால் நீங்கள் எந்த அருள்களை நீங்கள் மறுத்து மறந்து வாழ்வீங்களா இருந்தால் எந்த வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். இந்த இந்த விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்துக்கு சொல்கிறாங்க, வகால மூசா இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்த் ஜமீஅன் ஃபஇன்னல்லாஹ லகனியுன் ஹமீத். அதாவது மூசா சொன்னார், நீங்களும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் சரி இல்லை சேர்ந்து அல்லாஹ்க்கு நன்றி மறந்தவங்களாக வாழ நீங்கள் முடிவெடுத்தால் ஃபஇன்னல்லாஹ லகனியுன், அது உங்கள் நீங்கள் நன்றி செலுத்தணுன்றது அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை, அது உங்களோட பிரச்சனை, அல்லாஹு தஆலா அதில் எந்த வித தேவையும் இல்லாதவன், ஹமீத் அவன் தன் அளவில் புகழ் உள்ளவன், நீங்கள் புகழ்ந்து தான் அவனுக்கு புகழ் வரணும் என்று இல்லை என்று
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட சமூகத்துக்கு சொன்னாராம். எனவே அல்லாவுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறதுன்றது அவர் பேசிக்கான ஒரு விஷயம் உண்டு. அது அல்லாவுக்கு உள்ள விஷயம் இல்லை, அது அப்படி இருக்கிறது அப்படி வாழ்றது வந்து அது எங்களோட எங்களுக்கு தான் மிச்சம் மிச்சம் நன்மை அளிக்கக்கூடிய, நாங்கள் எங்களுக்கு தான் நன்மை அளிக்கக்கூடிய விஷயம்ன்றது அடிப்படையில் மனசில் நாங்கள் பதிச்சு கொள்ளணும். அல்லா இந்த அல்லாவோட அருள்கள் எவ்வளோ விசாலமானது இல்லையா? அல்லா அதை ஒரு வசனத்தில் சொல்லி வச்சுக்கிறான் என்றால், வைன் தஅவுது நிஅமத் அல்லாஹ் லா துஹ்சூஹா. நிஅமத்துன்னா ஒரு அருள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சுக்கிற ஒரு அருளை நீங்கள் சரியாக கல்குலேட் பண்ணி கணக்குறதுக்கு நீங்கள் பார்த்தாலும், அதை எழுதி அது அந்த அருளோட விஸ்தீர்ணம் என்னன்றதை நீங்கள் கணக்கிட முயற்சித்தா அதை உங்களால் கம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்கொள்ளல, அதை சரியாக முழுமையாக கணக்கிட்டு கொள்ள மாட்டீங்க, அந்த அளவுக்கு அந்த அருள் வியாபித்திருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்துலையும் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை எந்த ஸ்தானத்தில் வைக்கணுமோ அந்த ஸ்தானத்தில் வைக்க முடியாதவங்களாக இருக்கிறாங்க, வைக்காதவங்களாக இருக்கிறாங்க. என்ன அதில் இருந்து இன்னொரு மொழிபெயர்ப்பை கூட நாங்கள் சொல்லலாம், அவங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகின்றவாறு நன்றி செலுத்துவது இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது அதை நாங்கள் நன்றி பேசிக்கலி அப்படி செய்யலாது, அல்லாட அருளுக்கு ரிட்டர்ன் பண்ண இயலாது. அவ்வளவு தூரம் அருள் நிறைஞ்ச அருள்களால் அல்லாஹ் எங்களை நிறைச்சி வச்சிருக்கிறான். அவன் அருள்களை நான் நினைக்கவா அதுக்கு ரிட்டர்ன் பண்ண போனேன், எல்லால ரிட்டர்ன் பண்ண இயலாது. சவர்லே இப்போ நாங்கள் அல்லாஹ்க்கு இந்த இந்த உணர்வோடு நாங்கள் எங்களோட கடமைகளுக்குள்ளால் போகணும். அல்லாஹ் இவ்வளோ அருள் செஞ்சிக்கிறானே என்ற கருத்தில் இப்போ அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிக்கிற அருள்களில் ஒன்று எடுத்தால் என்ன நடக்கும், எப்படி எப்படி ஆவிடுவோம் என்று யோசிச்சு பாருங்க. அவன் அருளால் தான் எங்களோட கைகள் இயங்குது, கால்கள் இயங்குது. அவன் எங்களோட அனுமதி இல்லாமையே எத்தனையோ அவயவங்கள் அவன் அனுமதியோடு இயங்கி கொண்டு நாங்கள் தூங்கும்போது ஸ்டில் எங்களோட இதயம் இயங்குது, நுரையீரல் இயங்குது, நாங்கள் சுவாசிக்கிறோம், உள்ளால் உள்ள எத்தனையோ இதுகள் இரத்தம் இருதயத்துலேருந்து இரத்தம் எல்லா களங்களுக்கும் கொண்டு செல்லப்படுது, அங்கே உள்ள கழிவு பொருட்கள் இரத்தத்தின் மூலம் திரும்பவும் இதயத்துக்கு கொண்டு வரப்படுது. இப்படி ஒரு பெரும் ஃபேக்ட்ரி, ஒரு ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையில் நடக்கிற விஷயங்கள் போன்று எங்களோட உடம்புக்குள்ளே நடந்து கொண்டிருக்குது. ஆனால் அது ஒவ்வொரு நாளும் நடக்கிறதால எப்போவும் அது நான் அதுக்காக ஒரு விலை ஒன்று கொடுக்க வராததால் அதோட அருளை நாங்கள் விளங்கி கொள்கிறோம் இல்லை. எங்கள் ஹோல் இன் த ஹார்ட்ன்னு சொல்கிறாங்க, ஹார்ட்டில் வர்ற அந்த ஓட்டை அப்படியான ஒன்று ரெண்டு மூணு கூட வரும். அப்படி ஒரு ஹோல் ஒன்று வந்துட்டால் அதில் சஃபரிங்கை பற்றி உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஆப்ரேஷனுக்கு போகணும், எத்தனை லட்சங்கள் செலவழிக்கணும், அதுக்கு பின்னால் அவர் அந்த பழைய ஆக்டிவில் அவர் ஈக்க மாட்டார். இப்படி ஒவ்வொரு எங்களோட உடலில் எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு குறைபாடு வந்தாலும் அதுக்கு நாங்கள் மெடிக்கேஷன் அதாவது வைத்தியத்துக்கு எவ்வளோ செலவழிக்கணும், ஆனால் அது திரும்ப மிச்சம் ஒரு அதனால் மிச்சமே நாங்கள் சஃபர் பண்ணுவோம், மிச்சம் கஷ்டப்படுற ஒரு நிலைமை எங்களுக்கு வரும். அப்போ அல்லாவோட அல்லாவை அப்ரோச் பண்ணுறது, அல்லாவோட கடமைகளை செய்கிறதுக்கு எப்படியான மனோநிலை உண்மையில் எங்களுக்கு வரணுமெண்டா, ஒரு மனுஷன் எங்களுக்கு நிறைய நலவு செஞ்சு கொண்டிருக்கிறான் வைங்க, அவருக்கு எங்களுக்கு திருப்பி செஞ்சு அவருக்கு இன் ரிட்டர்ன் அவருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு எதையாவது அவருக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அவர் சந்தர்ப்பமே தாரார் இல்லை, அவர் சும்மா தான் எங்களுக்கு அவராகத்தான் எல்லாம் செஞ்சு தாரார்னு வைங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கிது, அவருக்காக ஒரு தேங்க் ஒரு விஷயம் செய்யவே அவருக்கு ஒரு தேவை வருவது என்று வந்தால் நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள பார்ப்போம், எப்படி ஓடுவோம், அதை செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி. இப்படி ஒரு நான் வாழ்க்கையில் சாதாரண விஷயம் செஞ்ச ஒரு மனுஷனுக்கு நாங்கள் இப்படி ரிட்டர்ன் பண்ணி கொள்றதுக்கு மனுஷன் உள்ள இவ்வளோ தூரம் தயாராகுது. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு கணமும் செஞ்சு கொண்டிருக்கிறான், அதுக்காக நன்றி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களாக தான் இந்த தொழுகையும் நோன்பு பிடிக்கிறதும் குரான் ஓதுறது எல்லாம் வருது. ஆனால் அப்படி ஒரு எண்ணத்தோடு நாங்கள் சொல்ல போகிறது இல்லை இல்லையா?
அதுதான் என்னென்றால் மனுஷன் இருக்க ஒரு பலவீனம் ஒன்று இருக்குது என்னென்றால் பழகி போதல் என்ற ஒரு பலவீனம் ஒன்று. ஒன்றை திரும்ப திரும்ப செய்யும் போது, ஒன்றை திரும்ப திரும்ப காணும் போது அதுக்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் இழந்துட்டோம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எப்பவுமே சொல்றது, நீங்க வானத்தை பாருங்க அது எப்படி படைக்கப்பட்டிருக்குது, அந்த பூமியை பாருங்க அது எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்குது அல்லாஹ் சொல்றான். ஆனால் வானம் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு உண்மையிலே, ஆனால் அது எங்கள் அதிலிருந்து நாங்கள் உணர்வு பெறுறது இல்லை என்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கறதால. அப்போ அப்படி ஒரு மனுஷ பலவீனத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அவன் அருளால் நிறைச்சிருக்கிறான், எங்களோட அனுமதியே இல்லாமல் எங்களுக்கு அருள் செஞ்சுக்கிறான் என்ற பின்னணியில் அதை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொண்டுட்டோம். எனவே அதை தொழும் போதும் கூட அதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இல்லை, அவனுக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிக்கிதேன்ட்டு நாங்கள் அப்படி நாங்கள் போகிறது இல்லை. அதை வேறொரு சுமையோடு செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் எங்கள்கிட்ட வருவது. அப்போ அந்த வகையில் இந்த உணர்வு நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், அதை நாங்கள் ரினியூ பண்ணிக்கொள்ளணும். ஷரியாட அம்சங்கள் வந்து அதை சார்ந்து இருக்கிறது நாங்கள் நிறைய பார்க்குறோம். நான் சாப்பிட்ட பின்னால் இருக்கிற அந்த துவாவை பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா, எனக்கு இந்த உணவை தந்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் என்று அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை அமைச்சிக்கிறாங்க. அவங்க கேட்டவங்க, அவங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தின அந்த வார்த்தையில தான் நாங்கள் துவாவாக எடுத்துக்கொள்கிறோம். அதே போன்று நாங்கள் தூங்கி எழும்போது நாங்கள் சொல்கிற அந்த விஷயம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யான பஅதமா அமாதனா, நான் தூங்கியிருந்த அதாவது என்னை மரணிக்க வச்ச பின்னர் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹுக்கே புகழ் இல்லாமல்னு சொல்கிறோம். அப்போ இந்த நன்றி உணர்வுன்றது அது அல்லாஹு தஆலா சொல்கிறானே, நீங்கள் மூசா அலைஹி இஸ்லாம் சொல்கிறாரே அவங்களோட சமூகம் சொன்னதாக குர்ஆன் வசனம் வருவதே, அல்லாட அருள் நீங்களும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் மறந்து போட்டு நடப்பீங்களா இருந்தால் அல்லாஹுக்கே எந்த தேவையும் இல்லை, நீங்கள் இப்படி நன்றி செலுத்தணுமெண்டு அது உங்களுக்குள்ளது தான் என்ற அந்த கருத்தில் உள்ள விஷயம் மாதிரி இந்த நாங்கள் வெஸ்ட்லேயும் கூட மேற்குலகத்துலேயும் கூட முதல் தரமான மிக தேவையான பண்புண்டு பேசிக்கொள்கிறாங்க. இங்கே என்னென்றால் கிரேட்ஃபுல்னஸ் என்ற அந்த பண்பை பேசிக்கொள்கிறாங்க, அதாவது நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் என்ற பண்பு. இந்த மக்கள்கிட்ட நாங்கள் பார்க்குறோம், வெள்ளையர்கள்ட்ட அவங்க வந்து தேங்க்யூ தேங்க்யூ, ஒரு சின்ன விஷயத்துக்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ உண்மையில் அந்த வார்த்தை அப்படி சொன்னதுக்கு அதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் உண்டு, அவங்களுக்கு பின்னால் அது தியரி ஒன்றிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ, அதைத்தான் அந்த தியரியை தான் அந்த பேசிக்கொண்டிருக்கிறாங்க. என்னென்னா மனுஷன் வாழ்க்கையில் நன்றி உள்ளவராக இருக்கிறது என்ற பண்பு கூட்டி கொள்ளணும் என்று அவங்க சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் நன்றி உள்ளவராக இருந்தால் தான் மனுஷர் வாழ்க்கை யாரோடையும் எப்படியும் இருக்கும் இல்லையா. ஒருத்தருக்கு அல்லாட் பிளெஸிங் குறைய இருக்கும், ஒருத்தருக்கு கூட இருக்கும். அவருக்கு இன்னொரு இடத்துல ஒரு விஷயத்தில் குறைவான இருக்கிறவங்களும் இன்னொரு இடத்துல கூட இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு விஷயத்தில் கூட இருக்கிறது இன்னொரு இடத்துல குறைவாக இருக்கும். இப்படி அல்லாட தண்டாருல எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக வச்சிருக்கிறான். ஆனால் இந்த அவர் எந்த விஷயத்தில் அவர் சோதிக்கப்படுவாரோ அதை அவர் ஒரு குறையாக அவர் எடுத்துக்கொண்டு அதை பேசுகிற அந்த நிலைமை ஒருத்தட்ட வருமா இருந்தால் அவர் அது ஒரு நோய் உண்டு உண்மையில். அப்போ எப்போவெல்லாம் நாங்கள் அவர் ஒருத்தரை சந்திப்போமோ அப்போ அவர்கிட்ட எப்படி சோமாய்க்கிறீங்களா என்று கேட்கும்போது சிலவங்களோட மைண்ட் வந்து அவங்கள்ட்டிருக்கிற அருளெல்லாம் மறந்து போட்டு அப்போ அவங்க எதை கொண்டு சஃபர் பண்ணுறாங்களோ, எது அவங்களோட மூளையை குடைஞ்சி கொண்டிருக்கிறோ அதை வச்சு கொண்டு தான் பேசுவாங்க. உண்மைத்தான் சரித்தான் ஆனான்னு பேசுவாங்க. இது ஒரு நோய், இது வந்து காலம் முழுக்க அது அப்படி பேசுகிறவங்கள்ட்ட அது என்ன நடக்குதுண்டா, அந்த அவங்க பேச 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 அந்த அவங்கள பற்றி குறைப்பட்டு கொள்ள அவங்கள்ட்ட எதுவும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அது வந்து அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நனவெளி மனத்துக்கு போயிட்டு காலம் முழுக்க அவங்க துரதிர்ஷ்டசாலிகளாக வாழ்கிறதுக்கு அது வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அடுத்த இந்த இப்படி இந்த நன்றி உணர்வோடு பேசுகிற அந்த என்ற அதை தன்ட்ட இருக்கிற பிளெஸிங்ஸை செலிப்ரேட் பண்ணுற நிலை இல்லாத போது ஒரு மனுஷன் ஒன்றில் இறந்த காலத்தில் வாழ்வான் அல்லது எதிர்காலத்தில் வாழ்வான்னு சொல்கிறான். என்ன அப்படின்டா என்ன என்றால் அவன் சொல்லான், நான் இப்படியெல்லாம் இருந்தேனே அதெல்லாம் இல்லாமல் போயிட்டுதே இப்போ அப்படி இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி இறந்த காலத்தில் வாழ்வான்.
அல்லது எதிர்காலம், அதாவது இப்படியெல்லாம் ஈக்கணுமே, இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி எதிர்காலத்தில் வரும். அப்போ அட் த மொமெண்ட் அவன் அவன்கிட்ட இருக்கிற பிளெஸிங்ஸை அவன் என்ஜாய் பண்ணி அதை அதை சந்தோஷப்படுற நிலையில் அவன் இல்லாமல் இருப்பான்னு அவன் பேசிக்கொள்கிறான். இந்த விஷயம் வந்து இஸ்லாத்துலேயும் தாராளமாக இருக்குது இல்லையா? அதாவது நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், எங்கள்கிட்ட எதுவும் கேட்டால் நாங்கள் எங்களோட பேச்சு வழக்கில் அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறவங்களாம் இருக்கணும். எங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதை வச்சுட்டுமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி அல்ல, உண்மையில் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் அவருக்கு அருளும் இருக்கும், பிளெஸிங்ஸும் இருக்கும். இந்த பிளெஸிங்ஸ் வந்து உண்மையிலே கூட இந்த பிளெஸிங்ஸை நினச்சி அது அது என்கிட்ட அதிகமாக இருக்குது என்று சொல்லி அதை செலிப்ரேட் பண்ணுற அந்த மனோபாவம் அங்கே எங்கள்கிட்ட உருவாக்கி கொள்கிற பின்னணியில் தான் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். குரான் சொல்லி கொண்டிருக்குது, ஃபம்மா பினிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருள்களை நீ சொல்லி காட்டு, சொல்லு என்று குரான் சொல்லுது. எனவே இந்த விஷயங்கள் இருந்து, அதாவது இந்த நன்றி உள்ளவங்களாக வாழ்கிற வாழ்க்கைன்று ஒன்று இருக்குது. அதாவது ஒரு முஸ்லீம் குரான் இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்குதுன்னா அவன் இப்போ சந்தோஷமாக இருப்பான். அவனுக்கு அவன்கிட்ட அவன் சோதிக்கப்படுற பகுதிகள் வந்து அவனை மிஞ்சி போகாது, அதை அதை மூலையில் ஒரு இடத்துல வச்சிடுவான். அதல்ல உண்மையும் அதுதானே, அவனுக்கு கிடைச்சிக்கிற அருள்கள் விஷயத்தில் வந்து அவன் அதை அதிகமாக ஃபீல் பண்ணுவான், அதனால் சந்தோஷமாக இருப்பான், மற்றவங்கள்ட்டையும் அந்த சந்தோஷத்தை விதைப்பான் என்றுதான் இஸ்லாம் ஒரு முஸ்லீம்கிட்ட எதிர்பார்க்கு. உண்மையிலே அப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுன்றது எங்களுக்கு நன்மை. அது அப்படி எல்லாமே ஒரு முணங்கியாக வாழ்கிறது உண்மையில் எங்களுக்கு அது கேடாக தான் அமையும். இந்த மனோபாங்கை வளர்த்து கொண்டவங்களாக இந்த மனோபாங்கு தான் எங்களோட இபாதத்துகள், எங்களோட கடமைகளை நாங்கள் செய்யும் போது எங்கள்கிட்ட வரணும். தொழும் போது தொலை போகும்போது இந்த உற்சாக மிகுதியோடு அல்லாமல் போயிட்டு நான் வணங்க போகணும். அப்படி எல்லாமே லொஹரை தொலை வேண்டிக்குது, அசரை தொலை வேண்டிக்குது, இப்படி நினச்சி கொண்டு ஒரு வகையாக ஒரு மெஷின் மாதிரி தொழுவிட்டு வாரதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை உண்மையில்.